ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன ஸோ யூஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் வந்து தங்க என்னவாக இருக்குது நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தவறாம உங்க வந்து சேரும் ஓகே சார் கோல்ட் பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் செவன்டீன் டுவெண்ட்டி எயிட் டாலர் ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து பத்து ரூபாய் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் வந்து க்ளோஸாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாஸ் ஆன ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஸோ போக போக வந்து கொஞ்சம் வந்து டிராப் ஆகி என்ன விலையில் ஓப்பன் ஆச்சோ அதே இதில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ரீசனில் வந்து பார்த்திங்கனா நாளைக்கும் வந்து தங்குவில் வந்து ஒரு பெரிதலோட எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ இதுக்கு அடுத்து வந்து சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ் டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து முப்பது காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அதிலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த சில்வர் பிரைஸ்லேயும் வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே கம்மியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்புறம் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மட்டும் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் டவுன் டாலர் இன்டெக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த அளவுக்கு கம்மியானதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து கோல்ட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகியிருக்கணும் பட் ஆனா வந்து இன்னைக்கு கோல்ட் பிரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல அது வந்து இந்த ரைஸ் வந்து மேபி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ இப்போ வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்கு மாற்றி அமைக்கிற மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனாவோட பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் டேட்டா மட்டும் டென் தேர்ட்டி நைன்டி முன்னாடி வர வேண்டியிருக்கு ஸோ அதோட ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரீசனால டாலர் இண்டெக்ஸ் வந்து மேலும் வந்து குறைவதற்கான ஒரு சான்ஸாக இருக்குது ஸோ அது வந்து கோல்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஸோ நாளைக்கு இருக்கிற எக்கானமிக் டேட்டாவோட பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் வந்து ஒரு அளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா வந்து ஃப்ளக்ச்சுவேஷனில் முடியலாம் இன்றைக்கி ஏற்பட்ட மாதிரி ஒரு ப்ரெஷர் மோட்ல வந்து முடியலாம் பட் ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி தான் எப்படி வந்து நாளைக்கு டேட்டா வருது அதன் அடிப்படையில் எப்படி ப்ரைஸ் மாறுதுன்னு டீட்டெயிலாக நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம்